ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் போட போகிறோம். அது ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இவ்வளோ நாளாக வீட்டில் இருந்த பொருள்கள் இருக்கிறத உருளைக்கிழங்கு சிப்ஸ் போகிறது தெரியாமல் நம்ம கடைக்கடையாக ஏறி ஏறி இறங்கியிருப்போம். என்னென்னா, நம்ம வந்து கேரட் பீட்ரூட் சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டூல்லேயே வந்து நம்ம வந்து இது உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடுறது கோடு கூட நல்லா வரி வரியாக இருக்கும். அதை வந்து திருப்பி அப்படியே வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கினீங்கன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் சூப்பராக வந்துடும். அப்படியே நம்ம ஒரு நாட்டு துணியில் எடுத்து அந்த ஈரப்பசை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே காய விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நான் அந்த ஈரப்பசை இருந்ததுன்னா உன்னோட ஒன்று ஒட்டிக்கும், அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் காய வைக்கிறது. ஓகேவா? இப்போ அப்படியே நம்ம எடுத்து எண்ணெய் சட்டியில் போட்டோம்னா ஒரு சூப்பரான ஒரு கடையை விட மிஞ்சிற அளவுக்கு நம்ம வந்து சிப்ஸ் போட்டு ரெடியாக எடுத்தாச்சு. இதில் வந்து இன்னும் குறையிறது என்னென்னா உப்பும் மிளகாய்த்தூளும். இப்போ நம்ம உப்பும் மிளகாய்த்தூளும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே மேலாக தூவி விட்டோம்னா ஒரு சூப்பரான ஸ்பைசியான மொறு மொறுன்னு சிப்ஸ் வீட்லேயே ரெடி ஆகிடும். நீங்கள் இதே போல் வந்து வீட்லேயே ரெடி செஞ்சு பாருங்கள், குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ஸ்நாக்ஸ் வந்து வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. ஓகே வீஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.